காப்ஸில்லா எக்ஸ் காங் தி நியூ எம்பையர் இந்த படத்துக்கான செகண்ட் ட்ரெய்லரை நேற்று டெக்னிக்கலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க 10:30 மணிக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு ஒருத்துங்கிற மாதிரி ஒரு லிட்ரலி மரணபங்கமாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபர்ஸ்ட் ட்ரெய்லரை விடவே இந்த ட்ரெய்லர் தான் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லணும். எனக்கு காப்ஸில்லா எக்ஸ் காங்க்கு அப்புறமா நான் கூஸ்பம்பான ஒரு ட்ரெய்லர்னா அது இந்த காப்ஸில்லா எக்ஸ் காங்கோடைய செகண்ட் ட்ரெய்லர் தான். உண்மையாலே வெறித்தனமாக இருந்துச்சு. ஐ மீன் இந்த ட்ரெய்லரில் நிறையா விஷயங்களை ரிவீல் பண்ணிட்டாங்க, நம்ம பார்க்காத விஷயங்களை. ஆக்சுவலி ஷீமோடைய லுக்கு கூட ரிவீல் பண்ணிட்டாங்க, நான் அது பிரேக் டவுனில் சொல்கிறேன். பட் இருந்தாலுமே இந்த படத்துக்கு ஹைப் அப்படிங்கிறது ஜாஸ்தியாகிட்டு தான் இருக்குது. இப்போதைக்கு இந்த செகண்ட் ட்ரெய்லருக்கு அப்புறமா அதிகமாக டிவி ஸ்பாட்ஸ் வராது அப்படிங்கிற மாதிரி டபிள்யூபி சொன்னதாக ஒரு ரூமர் வந்து கிடைச்சிட்டு வருது. உண்மையாலே ரொம்ப நல்ல விஷயம். கொஞ்சம் கொஞ்சம் டிவி ஸ்பாட்ஸ் அதே இந்த ட்ரெய்லர் கட்டில் இருக்கிறதே அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓவர் ப்ரமோஷன் பண்ணிவிட வேணாம். ஏற்கனவே நிறையா விஷயத்தை செகண்ட் ட்ரெய்லரில் ரிவீல் பண்ணியாச்சு. உண்மையிலே சூப்பராக இருக்குது. இந்த சஸ்பென்ஸை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஹைப் இப்போதைக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. டிவி ஸ்பாட் விடுறதை தவிர்க்கலாம் டபிள்யூபி, என்னுடைய வேண்டுகோள். இப்போதைக்கு இந்த செகண்ட் ட்ரெய்லரில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத மொதமாக பார்த்துருவோம். வீடியோ ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படத்தோடைய ரிலீஸ் டேட்டை பார்த்துருவோம். படத்தோடைய ரிலீஸ் டேட் இப்போதைக்கு மார்ச் 29 அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஃபஸ்ட்டு ஏப்ரல் 12 அப்படிங்கிற மாதிரி தான் கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருந்துச்சு. இப்போதைக்கு மார்ச் 29 அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரீபாண்ட் ஆகிருக்கு, ரொம்ப நல்ல விஷயந்தான். ட்ரெய்லருடைய ஓப்பனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம ஃபஸ்ட் ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி அதே ஓப்பனிங் சீன் தான். அந்த ஈஜிப்டோட ஹாலோ டனல்லேருந்து நம்ம காங் வந்து அவருடைய பீஸ்ட் க்ளோவை போட்டுட்டு என்ட்ரி ஆகிறாரு. பேக்ரவுண்டில் நம்ம ஐலனோடைய வாய்ஸ் ஓவர் வந்து வரும். இன் சென்ச்சுரிஸ் தேர் ஹார்மோனிஸ் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து கண்டிப்பாக நம்ம காங் அண்ட் காட்ஸில்லாவை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் அதை தொடர்ந்து அவங்க சொல்கிற லைன்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, கார்டியன்ஸ் ஆஃப் தி நேச்சர் அப்படிங்கிற மாதிரி நம்ம காட்ஸில்லாவையும், அண்ட் ப்ரொடெக்டர் ஆஃப் தி ஹியூமனிட்டி அப்படிங்கிற மாதிரி தி கிரேட் ஏப்பான நம்ம காங்கையும் சொல்லுவாங்க. ஆஃப்டர் நம்ம காங்கை எப்படி காமிச்சாங்களோ அதே மாதிரி ஆப்போசிட்ல தி கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் காட்டணும் இல்லை. ஸோ காட்ஸில்லாவுக்கு ஒரு ஷாட் ஒன்று காமிக்கிறாங்க, லிட்டரலாக தண்ணிக்குள்ளேருந்து காமிக்கிறாங்க. இந்த தண்ணிக்குள்ளே காமிக்கிறது 2 ஷாட்டாக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஷாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற நம்ம காட்ஸில்லா வந்து ப்ளூ கலரில் இருக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்த ஷாட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்ஸில்லா வந்து அதோடய இவால்வ்டு ஃபார்மில் லைக் பிரிட்ஜஸ் எல்லாம் அடித்து உடச்சிட்டு பயங்கர டென்ஷனாக ஒரு கோவமாக வந்துட்டுருக்காரு இவால்வ்டு ஃபார்மில். அந்த லுக்கில் பயங்கர மெனசிங்காக இருக்குது நம்ம காட்ஸில்லா. அண்டு கீழே ஒரு ஷாட் வச்சு அதோடைய கண்ணை காட்டுவாங்க. பயங்கர ஹாண்டிங்காக தான் இருக்குது. ஆனால் நான் உண்மையிலே சொல்கிறேங்க, காட்ஸில்லாவுடைய லுக்கு தர்ற மாதிரி இருக்குது, அச்சிக்கவே முடியாது, சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட் ட்ரெய்லரில் கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் எரர் இருந்துச்சு தான், ஏன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல அந்த ஒர்க் அந்த டைமில். பட் இப்போதைக்கு உண்மையாலே வெறித்தனமாக இருக்குது சொல்லணும். அண்ட் அதை தொடர்ந்து நம்ம காங் அண்ட் ஜியாவுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்பவே அழகாக காமிச்சிருக்காங்க. ஹால் அர்த்தில் தான் நம்ம காங் அண்ட் ஜியா வந்து உட்காண்ட்ருக்காங்க. நம்ம காங் வந்து அவருடைய விரலை கொண்டு போய் நம்ம ஜியா கிட்ட வைக்கிறாரு. எக்ஸாக்ட்லி இந்த காட்ஸில்லா வர்சஸ் காங் படத்தில் வந்த மாதிரியே இந்த டைம் அவங்க ஹாலோத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு நான் எப்படி சொல்கிறேன்னா, பின்னாடி அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் க்ளோ ஆகிட்டுருக்கு, அது உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். அண்ட் இந்த இடத்துல நம்ம காங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டயர்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் அவருடைய கையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளட் ஸ்டெயின்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இது எனக்கு தெரிஞ்சு இதுக்கடுத்து வந்து ஸ்கார்கிங்கோட ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு கிளிப் வந்து கொடுத்துருந்தாங்க. வெல் அதுக்கப்புறமா தான் நம்ம காங் வந்து இந்த ஹாலோத்தில் திரும்பிட்டு வந்து உட்காந்துருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா காங் பார்க்கவே பயங்கர எக்ஸாஸ்டடாக தான் இருக்கார். இதனால தான் காங்குக்கு கண்டிப்பாக ஒரு அப்கிரேட் தேவைப்படுது அப்படி சொல்லிட்டு மோனாக் புரிஞ்சுக்கிட்டு அந்த பீஸ்ட் க்ளோவை வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஐ திங்க் அந்த ஸ்டார்டிங்லேருந்தே அந்த பீஸ்ட் க்ளோவை செய்கிறதுக்கான அந்த ஒர்க்கு வந்து நம்ம மோனார்க்கு வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபைட் ஸ்கார்கிங்கோடைய ஃபைட் அப்படிங்கிறது பிகினிங் ஆஃப் தி ஃபிலிம்லேயே நடக்கலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய உருவத்துக்கு அந்த பீஸ்ட் க்ளோ அப்படிங்கிறது அசால்ட்டாக நம்ம மோனார்க்கு வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா, இன்ஸ்டண்ட்டாக க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அது நம்புற மாதிரியே இருக்காது. ஸோ பிகினிங்லேயே அதுக்கான அடித்தளம் போட்டு ஃபைனலாக நம்ம காங் வந்து இந்த பீஸ்ட் க்ளோவை வேர் பண்ணுற மாதிரி காட்டினா உண்மையில நல்லாயிருக்கும். நம்ம ஜியாவுக்கு அவங்க கிளாஸில் உட்காந்துருக்கும்போது ஒரு விஷன் அப்படிங்கிறது வருது. லைக் அடுத்த அப்கமிங் டேஞ்சரை வந்து நம்ம ஜியா ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. வெல் அந்த பவர் நம்ம ஜியா கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கிளாஸோடைய எல்இடி ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா டைம் அப்படியே மாறி ஒரு 3 பிரமிட் மாதிரி மாறுது. அந்த 3 பிரமிடுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தெரில. பாசிபிளி அதுதான் மிகப்பெரிய த்ரெட்டாக இருக்கலாம். பட் அப்படி இல்லாமல் அந்த த்ரெட்டோடைய சிக்னலாக அதோடைய ரெப்ரசன்டேஷனாக இந்த 3 பிரமிட் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அண்ட் அதை தொடர்ந்து நம்ம ஜியாவுடைய விஷனில் ஒரு மாண்டேஜ் அப்படிங்கிறது காட்டப்படும். அந்த மாண்டேஜெல்லாம் நீங்கள் ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து நம்ம டபிள்யூபி ஒழிச்சு வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் அந்த கிளிப்பில் நம்ம ஜியாவுடைய கண்ணை நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் டெக்னிக்கலாக நம்ம மாத்ரா மாதிரியான ஒரு மான்ஸ்டர் வந்து தெரியும். அஃப்கோர்ஸ் அது மாத்ரா தான். அதோடைய இவால்வ்டு ஃபார்மான கோல்டு கலரில் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இங்கே மாத்ராக்கு பதிலாக ஃபாஸ்ஃபரா அப்படிங்கிற ஒரு மான்ஸ்டர் தான் கொண்டு வரதா இருந்தாங்கன்னா ரைட்ஸ் பிரச்சனை காரணமாக. பட் ஒரு புதுசான ஒரு மான்ஸ்டர் க்ரியேட் பண்ணி ஃபாஸ்ஃபரான் க்ரியேட் பண்ணி அதை நம்ம ஃபேன்ஸோட கனெக்ட் ஆக வைக்கிறதுக்கு பதிலாக அந்த பழைய மாத்ராவே ஒரு இவால்வ்டு ஃபார்மில் கூட்டிகிட்டு வந்தோம்னா அது ஃபேன்ஸோட ஈஸியாக கனெக்ட் ஆகிடும் சொல்லி தான் இங்கே மாத்ராவே ரிட்டன் கொண்டு வந்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் மாத்ரா இருக்க போகுது, அது கன்ஃபார்மு. தொடர்ந்து சிட்டிக்கு நடுவில் நம்ம 5 மான்ஸ்டர்ஸுமே சண்டை போடுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வந்து காமிக்கப்பட்டிருக்கு. 5ன்னு நான் யாரை சேர்த்து சொல்கிறேன்னா அந்த குட்டி பையன் சுக்கோவும் தான், அவனு தான் அந்த பேட்டில் வந்து இன்வால்வ் ஆகிறான். ஒரு சைடு 2 ஜைஜாண்டியஸ் லிசார்ட்ஸான நம்ம ஷிமான் எவோல்டு ஃபார்ம் கார்ட்ஸில் ஒரு பக்கம் சண்டை போட்டிருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் 3 ஜைஜாண்டிக் ஏப்பான சுக்கோ, காங்கன், ஸ்கார்கிங் சண்டை போட்டிருக்காங்க. அண்ட் நம்ம காங்கன் ஸ்கார்கிங் இருக்கிற அந்த இடத்த நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கார்கிங் லைட்டாக தடுமாறுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. பாசிபிளி நம்ம காங் வந்து அந்த பீஸ்ட் கிளவை வச்சு அந்த ஃப்ளோரில் அடிச்சிருக்கலாம். ஸோ அதனால் அந்த எலக்ட்ரிசிட்டி பவர் அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக ரெப்ளிகேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அஃப்கோர்ஸ் பீஸ்ட் கிளவுலேருந்து எலக்ட்ரிசிட்டி பவர்ஸ் அப்படிங்கிறது வெளியே வரும். எனக்கு தெரிஞ்சு காங்குக்கு ஒரு மிகப்பெரிய அப்கிரேடாக தான் இருக்க போகுது. ஆனால் அப்படி இல்லாமல் அங்கே வந்திருக்க எலக்ட்ரிசிட்டி பல்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஷீமோவோடைய அந்த ஐஸ் பிரத்தாக இருக்கலாம், இல்லைனா நம்ம காட்ஜிலாவோடைய அந்த நியூக்ளியர் பல்ஸாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் மோஸ்ட்லி அது வந்து இந்த காங்கோடைய பீஸ்ட் கிளவுலேருந்து வெளிவர அந்த எலக்ட்ரிசிட்டி பவராக தான் இருக்கும். அந்த ஒரு ஷாட்டே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பிரைட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு என்னமோ தெரியுது. ரொம்பவே வெளிச்சமாக நம்ம ஷீமோடைய லுக்குமே காமிக்கப்பட்டிருக்கு. ஷீமோ வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக நம்ம காட்ஜிலாவை விட மிக பெருசாக வந்து இருக்குது. அண்டு பயங்கர பிரைட்டாகவும் இருக்குது. நம்ம காட்ஜிலாவும் பயங்கர பிரைட்டாக இருக்குது. அண்ட் இந்த சைடு நம்ம ஸ்கார்கிங்கு கிட்ட அந்த எலக்ட்ரிசிட்டி பல்ஸ் சுற்றி இருக்கிற சமயத்தில் அந்த இடமுமே பயங்கர பிரைட்டாக தான் தெரியுது. அந்த ஜியாவோடைய விஷனில் வந்த பிரமிட்ஸ் என்னவா இருக்கலாம்னா பாசிபிளி அந்த ஃபஸ்ட் ட்ரெயிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்களே நம்ம ஜியா ஏதோ ஒரு படிக்கட்டை ஏறி போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பிரமிடோடைய விஷன் கூட நம்ம ஜியாவுக்கு வந்திருக்கலாம். அந்த த்ரெட்டோட அலர்ட் சிக்னலையும் முதற்கொண்டு இந்த மாதிரி ஹாலோத்தில் ஒரு சிவிலைசேஷன் இருக்குது, இந்த மாதிரி ஈவி மக்கள் இருக்காங்க, ஸோ அவங்களையும் போய் தேடி பார்க்கலாம், அதுக்கு அவங்கக்கிட்ட போனால் ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறதும் நம்ம ஜியாவுக்கு அந்த விஷனில் லைட்டாக டீஸ் வந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பிகாஸ் இந்த ட்ரெய்லர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷனான ஈவி மக்களை வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த த்ரெட்டுக்கான சொல்யூஷன் வந்து அவங்கக்கிட்ட கூட கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜியா வந்து அங்கே இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். அவர் யாருக்கு தெரியும், நம்ம ஜியாவுடைய ஆன்சிஸ்டர்ஸ் கூட அங்கே இருக்கலாம், இல்லைனா நம்ம ஜியாவே அந்த ஈவி மக்களுக்கு ஒரு குயினாக கூட மாறலாம். இந்த படத்தில் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களோட தியரிஸையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அதை தொடர்ந்து அந்த ஜியாவுடைய அந்த விஷனில் வந்தால் மாண்டேஸ் சீனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கார்கிங்கோடைய ஐஸை காட்டிட்டு அப்படியே ஸ்கார்கிங்கோட ஐஸை ஃபேட் பண்ணி ஷீமோடைய அந்த ஐஸை காட்டுவாங்க. இதில் என்ன டீஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம ஸ்கார்கிங்கோடைய கண்ட்ரோலில் தான் லைக் ஷீமோ வந்து இருக்குது அப்படிங்கிறத லைட்டாக ஒரு டீஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே நல்லா இருந்துச்சு அந்த ஷாட்டு. அதுக்கப்புறமா தான் நம்ம ஜியா போய் நம்ம ஐலண்ட் கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு விஷன் வந்திருக்கு, ஏதோ ஒன்று தப்பாக நடக்க போகுது, ஸோ ஏதோ பண்ணி ஆகணும்ன்ட்டு. அண்ட் ஐலண்ட்மே அவங்களுடைய வாய்ஸ் ஓவரில் நம்ம ஒரு சிக்னலை வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்கோம், வெல் அதுதான் ஜியாவோடைய அந்த விஷனில் வந்திருக்கும், அவளாலையும் அதை ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து நம்ம காங்குக்குமே ஒரு க்ளோஸ்அப் ஷாட் அப்படிங்கிறது காமிச்சிருக்காங்க. இந்த டைம் நம்ம காங் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஓஷன் கிட்டே நிற்கிறாரு. அது பாசிபிளி அந்த ஹாலோ டனல் கிட்டையாக இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சீன் எப்போ நடக்குதுன்னா நம்ம காங் வந்து ஹாலோ இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் நடக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய உடம்பு ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கிறத உங்களால் நல்லாவே நோட் பண்ண முடியும். அது மேபி ஷீமு கூட சண்டை போட்டதுனால வந்திருக்கலாம். அண்ட் அதுக்கு பின்னாடியே நம்ம காங்கோடைய அந்த உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேடோ அப்படிங்கிறது விழுகிற மாதிரி தெரியும். அது வந்து ஒரு மான்ஸ்டராக இருக்கலாம். ஏன்னா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்ஜிலா தான் நடந்து வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அது மான்ஸ்டராக இருக்காது. அது மேபி அந்த நம்ம மோனாக் செஞ்ச அந்த பீஸ்ட் க்ளோவை அவங்க வந்து ஹெலிகாப்டரில் எடுத்துகிட்டு வந்து நம்ம காங்குக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி முன்னாடியே தெரியாத நம்ம காங் வந்து பார்த்திங்கன்னா அது ஏதோ ஒரு த்ரெட்டுன்னு நினச்சி அதை பார்த்து பயப்படுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஏன்னா அதுக்கப்புறமா ஒரு ஷாட்டில் வந்து அந்த ட்ராப்பர் அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீஸ்ட் க்ளோவில் நின்றுட்டு வர மாதிரியான ஒரு ஷாட் வந்து காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ வந்து அந்த சாப்பரில் பீஸ்ட் க்ளோவ் எடுத்துகிட்டு வந்து நம்ம காங்கிட்ட கொடுக்க போகலாம், வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா தான் காட்ஜிலாவை காமிக்கிறாங்க. இதில் காட்ஜிலாவுடைய லுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மரணபங்கமாக இருக்குது. ஃபுல்லாக ப்ளூ கலரில் ஃபுல்லாக அந்த அட்டாமிக் ரேடியேஷன் தான் அவரை சுற்றி இருக்குது. பட் எப்படி இவ்வளோ ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணார் அப்படின்னு தெரியல. அந்த நியூக்ளியர் பல்ஸை வெளிவிடுற மாதிரியுமே ஒரு ஷாட் வந்து நம்ம ஜியாவுடைய மாண்டேஜில் காட்டப்பட்டிருக்கோம். பாசிபிளி இந்த த்ரெட்டு வருது, இதுக்கு வேண்டி நான் வந்து நிறைய நியூக்ளியர் பல்ஸை வந்து இன்டேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துங்களுக்கு போயிருக்கலாம். அங்கே நம்ம மிலிட்ரி கூட சண்டை வந்து நமக்கு வந்து சில இது வரைக்கும் அப்சர்வ் பண்ணியிருந்த அந்த நியூக்ளியர் பல்ஸ் எல்லாம் வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நம்ம காட்ஸில்லா ஓஷனுக்குள்ளே போகிறதுக்கான மெயினான காரணம் என்னென்னா, இட் ஃபீல்ஸ் இட் வாஸ் வீக். அது வந்து பயங்கர எக்ஸாஸ்டடாக இருக்குது, அது ஹைபர்னேட் ஆகிறதுக்கு ஒரு இடம் தேடிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த லுக்குக்கு அப்புறமா தான் அந்த எவால்வ்டு லுக்குக்கு நம்ம காட்ஸில்லா வரலாம். எனக்கு என்னமோ நம்ம காட்ஸில்லா சும்மா தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி இல்லாமல் ஹைபர்னேட் ஆகிறதுக்கு வேண்டி ஏதோ ஒரு இடம் தேடிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஹெவியாக தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த இடத்துல காட்ஸில்லாவோடைய லுக் உண்மையிலே வெறித்தனமாக இருக்குங்க. இந்த நெக்ஸ்ட் ஷாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐலின் வந்து ட்ராப்பர் கிட்ட கேட்பாங்க நம்ம ஒரு ரைட் போகலாமா அப்படிங்கிற மாதிரி. அவரு வந்து ரொம்ப குஷியாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அண்ட் அப்போ அந்த மோனார்க்கோடைய பேக்ராப் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா பயங்கர நியான் கலர்ஸில் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஹால் ஒருத்த ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரியே அந்த மோனார்க்கோடைய அந்த இடமுமே இருக்கிற மாதிரி தெரியுது. ஹால் ஒருத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் அண்டு பர்பிள் கலர் கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கிறது நிறையா இருக்கும். ஸோ இந்த பேக்ரவுண்டுமே அதே மாதிரி அமைக்கப்பட்டிருக்கனால அந்த ஹால் ஒருத்த கிட்டத்தட்ட ரெப்ளிகேட் பண்ணுறாங்க போல இருக்கு நம்ம மோனாருக்கு, வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தொடர்ந்து இந்த ஹாலோத்துக்கு போறதுக்கான இந்த வெஹிக்கிளை வந்து காட்டியிருக்காங்க. இட்ஸ் சம் அப்கிரேடட் வெர்ஷன் நினைக்கிறேன், ஏன்னா அப்கிரேடாக ஆகிருக்கு அந்த ஹீவு. ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த டிசைன் எதுக்குன்னா இந்த ஹாலோத்துக்குள்ளே போகும்போது இந்த ஹாலோத்துடைய டைட்டன்ஸ் லுக்குக்கு பிளெண்ட் ஆகிறதுக்கு வேண்டிதான் இந்த மாதிரியான ஒரு டிசைனை வந்து அது கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த லுக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்செக்ட் டைப்பில் தான் இருக்கும். ஸோ ஹாலோத்தில் பிளெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அஃப்கோர்ஸ் ஹாலோத்தில் என்ன தான் காங் இருந்தாலுமே அவங்களுடைய சேஃப்டியை வந்து கொஞ்சம் பார்க்கணும் அல்லவா. காங்கேவா எல்லா இடத்துலையும் வந்து காப்பாற்றிட்டு இருக்க முடியும், அங்கே காங்கே பொழந்து கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாதிரியான ஒரு டிசைனில் அந்த வெஹிக்கிள் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறமா ஹாலோத்துக்கு போகலாம். ஆர்எல்ஸ் இதில் வந்து அந்த லாஸ் வேகாஸ் வரையும் ஒரு வாரம் கரண்ட் இருக்கிற மாதிரி இதில் 2 வாரம் 3 வாரம் இல்லை 1 மாதம் கரண்ட் கூட இருக்கலாம். இது கூட நம்ம காங்கோடைய அந்த பீஸ்ட் க்ளோவை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு சோர்ஸாகவும் அமையலாம். கடைசியில் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஹாலோத் டனல்குள்ளே நம்ம காங் குதிக்கிற மாதிரியான ஒரு ஷாட்டுமே காமிக்கப்பட்டிருக்கு. நம்ம ட்ராப்பர் வந்து பார்த்திங்கன்னா பெர்லின் கிட்டே டே தப்பி நீ இது இந்த நாக்கு கச்சு முழுகிறாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத நம்ம பெர்னியுமே பயங்கர பீதியில் தான் இருக்காரு. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐலின் அவங்கெல்லாம் தான் இந்த ஹாலோ டனல்குள்ளே போயிருக்காங்க. நம்ம பெர்னி இன்னும் போனது கிடையாது. ஸோ அதனால் அவர் ஃபஸ்ட் டைம் போகிறதுனால அந்த பயம் அப்படிங்கிறது வரலாம். போன படத்தில் நம்ம பெர்னி வந்து பார்த்திங்கன்னா மெல்லி பாபி ப்ரௌன் அண்ட் அவள் ஃப்ரெண்டு கூட தான் சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த சைடில் அந்த ஹாலோ டனல்குள்ளே நம்ம பெர்னி போனதே கிடையாது. அண்ட் அதனால தான் நம்ம ட்ராப்பர் வந்து முன்னாடியே நீ பயத்தில் நாகைக்கு கடிச்சு முழுங்கிறாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவங்க ஹாலோத்துக்கு போனோடனே மீட் பண்ணுற அந்த ஆள் அந்த சுக்கோ தான், சின்ன பையன் தான். அவன் தான் வந்து நம்ம காங்கை வந்து ஸ்கார்கிங் இருக்கிற இடத்துக்கே வந்து கூட்டிகிட்டு போகிறான். அண்ட் அதை தொடர்ந்து நம்ம ட்ராப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஃப்ளஷி சப்ஸ்டன்ஸில் கை வைக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அது வந்து மேபி அந்த குக்கூனா இருக்கலாம், நம்ம காட்ஸில்லா எவால்வ் ஆன அந்த குக்கூனா கூட இருக்கலாம், இல்லைன்னா நம்ம மாத்ரா எவால்வ் ஆகிட்டு இருக்கிற அந்த குக்கூலாம் கூட இருக்கலாம். வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து நம்ம காட்ஸில்லா அண்ட் காங்குக்கு இன்னொரு மான்ஸ்டருடைய ஹெல்ப் தேவைப்பட்டால் அந்த மாத்ராவை எழுப்பி விடுறதுக்கு வேண்டி தான் இவங்க 3 பேரும் இந்த வேலையை பார்க்குற மாதிரி காமிக்கப்படலாம். அண்ட் அந்த பேக்ரவுண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிற்கிற இடம் கண்டிப்பாக ஹாலோத் தான். ஹாலோத்தில் கூட அந்த ஈவி மக்கள் நம்ம மாத்ராவை பாதுகாத்துட்டு இருக்கலாம். அதை தொடர்ந்து நம்ம ட்ராப்பரோடைய வாய்ஸ் ஓவர் வந்து வருது. இது வந்து வெறும் சிக்னல் கிடையாது, இது ஒரு கால் ஃபார் தி வார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம காங்குமே அந்த ஸ்கார்கிங்கோட இடத்துலேருந்து நம்ம ஸ்கார்கிங்கை ஃபேஸ் பண்ணுறதுக்கு திரும்பி பார்க்குறாரு. ஸ்கார்கிங்க்கு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த 2 வகையான ஏப் வந்து இருக்காங்க. ஒன்று வந்து நம்ம ஸ்கார்கிங் என்ன சொன்னாலும் அதுக்கு அடிப்பணிஞ்சு போய் அண்ட் ஸ்கார்கிங்கிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஏப் தனி. அண்ட் ஸ்கார்கிங்கோடைய சப்போர்ட்டர்ஸாகவுமே ஒரு சில வந்து ஏப் இருக்காங்க. ஏன்னா நம்ம ஸ்கார்கிங் குதிச்சு நம்ம காங் கூட ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காங்ஸ் வந்து அந்த ட்ரம் பீட் பண்ணி வாரை வந்து ப்ரொவோக் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. அண்ட் ஒரு சில காங்ஸ் வந்து நம்ம காங் அந்த நம்ம கிங் காங்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸ்கார்கிங் குதிக்கிற அந்த ஷாட்டை வந்து நல்லா பார்த்தீங்கன்னா அவர் சைடில் ஒரு 4 காங் அவர் பக்கத்தில் நிற்கிற மாதிரி இருக்கும். அது பாசிபிளி நம்ம ஸ்கார்கிங்கோடைய அடியாட்களாக இருக்கலாம். லைக் ஸ்கார்கிங்கோடைய அடிமை கீழே அவங்களுக்கான ரைட் ஹேண்டாக இருக்கிற மாதிரி காமிக்கப்படலாம். ஒத்தால அவ்வளோ பெரிய கிளானை வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக ரைட் ஹேண்ட் ஆட்கள் அப்படிங்கிறது தேவைப்படுவாங்க. ஸோ அதனால தான் அந்த ஏப் கூட்டத்தில் இருக்கிற அந்த பெஸ்ட்டான காங்ஸை வந்து நம்ம ஸ்கார்கிங் செலக்ட் பண்ணி அவருக்கு ரைட் ஹேண்டாக வச்சிருக்கிற மாதிரி காமிக்கப்படலாம். தொடர்ந்து நம்ம ஸ்கார்கிங் அண்ட் காங்கோடைய ஃபேஸ் ஆஃப் நம்ம ஸ்கார்கிங் வந்து குதிச்சு கத்த நம்ம காங்குமே கொய்யால வாடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காங்கு தலைவனுமே டேரெக்டாக சண்டையில் இறங்கிடுறாரு. ஆக்ஸ் எடுத்துட்டு நம்ம ஸ்கார்கிங்கோடைய விப் ஃப்ளாஷை பிளாக் பண்ணுற அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கார்கிங் அவருடைய விப் ஃப்ளாஷை யூஸ் பண்ணி காங்கோடைய கையில் சுற்றி இழுக்கிறாரு. அப்போ இழுக்கும்போது அதோடைய எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு க்ளோயிங் கிறிஸ்டல் அப்படிங்கிறது இருக்கிற மாதிரி தெரியுது. அது ஹாலோத்தோடைய கிறிஸ்டலாக இருக்கலாம், இல்லைனா அது வந்து அந்த மான்ஸ்டர்ஸை கண்ட்ரோல் எடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு மான்ஸ்டருடைய அந்த டோர்சல் ஃபின்னாக இருக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் என்னவாக இருக்குன்னா ஷீமோடைய டோசல்ஃபினாக இருக்கலாம். ஏன்னா அதோடைய கலர் வைஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஷீமோவுக்கு எக்ஸாக்டாக ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதோடைய டோர்சல் பிளேட்டை வச்சு தான் ஷீமோவே கண்ட்ரோல் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படலாம். பட் அது டோர்சல் பிளேட் மாதிரி இல்லை, லைக் அது வந்து அந்த கிறிஸ்டல் வந்து ரொம்பவே தின்னாக இருக்குது. அப்போது அது வந்து அந்த ஷீமோடைய பற்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஷீமோவுடைய முகத்தை வந்து பார்த்திங்கன்னா லைக் பல் இருக்கிற மாதிரியே தெரியாது, ஆமை மூஞ்சி மாதிரி இருக்குது. ஸோ பற்களை நம்ம ஸ்கார்கிங் வந்து பிடுங்கியிருக்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அந்த பற்களை வச்சு தான் நம்ம ஸ்கார்கிங் வந்து ஷீமோவுடைய அந்த மைண்டை கண்ட்ரோல் பண்ணி அண்ட் அதர் டைட்டன்ஸ் கிட்ட இருந்துமே அவரை வந்து ப்ரிவெண்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து என்னுடைய தியரி தான். அந்த கிறிஸ்டல் என்ன அப்படிங்கிறது நம்ம படத்தை பார்த்தாவே தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ உங்களுடைய தியரி எதாவது இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கிறிஸ்டல் என்னவா இருக்கும்? இந்த ஸ்கார்கிங்கோடைய அந்த விப் ஸ்லாஷை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? நம்ம சேனல்லே வீடியோ இருக்குது, நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. எப்படி அந்த ஃபைட்டுக்கு அப்புறமே நம்ம காங் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாரையும் பார்த்து பயப்படாத மாதிரி கண்ணெல்லாம் விரிச்சுக்கிட்டு அவ்வளோ பயத்தில் ஒரு லுக் விடுறாரு. அண்ட் அப்படியே அந்த லாவாவுக்கு பின்னாடி நம்ம ஷீமோடைய கண்ணை மட்டும் காமிக்கிறாங்க. கண்ணை பார்த்தே நம்ம காங் வந்து அள்ளு விடுற அளவுக்கு நம்ம ஷீமோவும் பயமுறுத்தி இருக்குது. அதை தொடர்ந்து நம்ம ஷீமோடைய அட்டாக்லேருந்து ப்ரிவெண்ட் ஆகிக்கிறதுக்கு நம்ம காங் அவருடைய இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி அந்த பேட்டில் ஆக்ஸை எடுத்து அதை டாஜ் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது அந்த பேட்டில் ஆக்ஸை தாண்டியுமே நம்ம ஷீமோடைய அந்த ஐஸ் அப்படிங்கிறது நம்ம காங்கோடைய கையில் ஃபார்ம் ஆகுற மாதிரி உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். இந்த அந்த பேட்டில் ஆக்ஸ்னால ஷீமோடைய பவர்ஸை வந்து அப்சர்வ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், அதை தான் இங்கே தெளிவாக காமிக்கிறாங்க. அப்போ தான் பேக்ரவுண்டில் நம்ம பர்னியோடைய வாய்ஸ் ஓவர் வந்து வருது. காங் கேங் ஸ்டாப் திஸ் ஆன் இஸ் ஹோன் அப்படிங்கிறபோது நம்ம கோட்ஸ்லா அண்ட் காங் அந்த பொழுந்துட்டு என்ட்ரி கொடுக்குறாங்க. நம்ம ஸ்கார்கிங் அண்ட் ஷீமுக்கு நாங்கள் யார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வருவாங்க. அதை தொடர்ந்து சி வேவ்ஸ் வர மாதிரியான ஒரு ஷாட் வந்து காமிக்கப்பட்டிருக்கு. அப்போ அதோடைய சவுண்ட் எஃபெக்ட்டை நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சி வேவ்ஸே ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி அடுத்த ஷாட்டே நம்ம ஷீமோ வந்து பார்த்தீங்கன்னா வானத்தை நோக்கி தன்னுடைய ஐஸ் பிரெத் அப்படிங்கிறத விட்டுட்டு இருக்கோம். திரும்பவும் அதை அந்த ஐஸேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணும் போல் இருக்குது. அண்ட் இதுலேயுமே நம்ம ஷீமோடைய லுக்கு ஒன்றும் அவ்வளோ தெளிவாக காட்டப்படலை, லைக் தூரத்தில் இருக்காரு. நீங்கள் ரொம்ப ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அந்த விஷயம். பட் ரெண்டு காலில் நின்று எக்ஸாக்டாக நம்ம காட்ஸில் அந்த கிங் ஆஃப் மாஸ்டர்ஸில் பண்ண மாதிரி அதையே ரெப்ளிகேட் பண்ணுது நம்ம ஷீமோ. அண்ட் அப்படியே ஷீமோடைய ஓரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கார்கிங் நிற்கிற மாதிரியும் தெரியும். ஆக்சுவலாக ஸ்கார்கிங் தான் நம்ம ஷீமோவை இன்னுமே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்கார்கிங் ஷாக்காக பார்க்குற மாதிரி கூட காமிக்கப்படலாம். பாசிபிளி இந்த ஸ்கார்கிங்கோடைய பிடியிலேருந்து நம்ம ஷீமோ வெளியே வந்து தன்னோட சுய சிந்தனையில் ஏதாவது பண்ணுமா இருக்கும். அதை தொடர்ந்து அதுக்கு அடுத்த ஷாட் தாங்க பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நம்ம காட்ஸில் அதோடைய எவால்வ் ஃபார்மில் இருக்கிற அதோடைய காமா பிரத்தை வந்து நம்ம காங்கை நோக்கி விட்டுட்டுருக்கு. பாசிபிளி அது ரீமேட்ச் அப்படிங்கிறது நடக்கலாம். அந்த ஈஜிப்ட் ஃபைட் சீன் நம்ம காட்ஸிலா வர்சஸ் காங்கா இருக்கலாம். அப்போ தான் பேக்ரவுண்டில் நம்ம டேப்பரோடைய வாய்ஸ் ஓவர் வந்து வரும். இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒருத்தர் பிடிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது, ஆனால் அவங்க ஒன்றா சேர்ந்து தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். சமாதானமாகி தான் போயிருப்பாங்க போன படத்தில். பட் இந்த படத்தில் எதுக்கு வந்து சண்டை போடுறாங்க அப்படின்னு தெரியல. பாசிபிளி நம்ம ஸ்டாக்கிங்கு நம்ம காட்ஸிலாவுமே கண்ட்ரோல் எடுத்துருக்கலாம், வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஜஸ்ட் தியரி தான். அதை தொடர்ந்து நம்ம காங் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வெறியில் நம்ம ஸ்கார்கிங்கை குத்த நம்ம ஸ்கார்கிங்கோடைய பல்லு தெரிச்சு போய் ரோட்டில் உழுகும். அதுவும் அவர் வந்து அந்த பீஸ்ட் க்ளோவை போட்டிருக்க கையிலலாம் குத்திருக்க மாட்டார், அவருடைய நார்மல் கையில் தான் குத்திருப்பார். அதுக்கே இந்த நிலைமை ஏன் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக நோட் பண்ணிங்கன்னா நம்ம காங்குக்கு அவ்வளோ வெறி வந்த காரணம் அந்த சுக்கோவை நம்ம ஸ்கார்கிங் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவார். ஸோ அதை தடுக்கணும் அந்த வகையில் நம்ம காங் வந்து அவ்வளோ வெறியில் நம்ம ஸ்கார்கிங் வந்து குத்திருப்பார். வெயிட் ஒரு நிமிஷம்ங்க, என்ன ஓரத்தில் தான் ஆமாரு? ஓ சரி அது ஷீமோ போல இருக்குங்க. ஷீமோடைய ஃபேஸை வந்து இந்த ஒரு ஷாட்டில் மட்டும் காமிச்சிருக்காங்க, ஸ்பிளிட் செகண்டாக வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதை தொடர்ந்து நம்ம காட்ஸில் அண்ட் அந்த ஆர்மிக்கு சண்டை நடக்கிற மாதிரி காமிக்கப்படுது. அப்போ தான் அது அந்த அட்டாமிக் பல்ஸை வெளிவிடுற மாதிரி தெரியுது. அதுக்கடுத்து தான் அந்த சீன் அப்புறம் தான் அது ஹைபர்னேட் ஆகணும்னு சொல்லிட்டு பாசிபிளி அந்த ஓஷனுக்குள்ளே போயிருக்கலாம். அண்ட் அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈவி மக்களை காட்டுறாங்க. ஈவி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோத்ராவை வழிபடுற அந்த சமயத்தில் டெக்னிக்கலாக போன ட்ரெய்லரில் நம்ம ஜியா அந்த ஸ்டெப் ஏறி போய் கை வைக்கும்போது அவங்கள சுற்றி இருக்க லைட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்பிள் கலரில் அந்த ஹாலோத்துக்கு பிளெண்ட் ஆன மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ அது நல்லா ஒட்டு பார்த்திங்கன்னா தெரியும் கோல்டன் கலரில் இருக்குது. ஸோ கோல்டன் கலரில் மோத்ரா இருக்கும்னு நான் சொன்னேன் அல்லவா? ஸோ மோத்ராவை எழுப்புறதுக்கு வேண்டி நம்ம ஜியா அந்த வேலையை பண்ணியிருக்கலாம். நம்ம மோத்ரா அப்படிங்கிற இந்த மான்ஸ்டர் தான் இப்போதைக்கு இந்த ஈவி மக்கள்லாம் கடவுளாக வணங்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்ம குட்டி பையன் சூக்கோவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த காங்கோடைய ஏப்ஸ் எல்லாம் துரத்திட்டு வர மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து நம்ம சூக்கோ ஒரு கல் எடுத்து அந்த ஏப் மேலே வீசுகிறான். எனக்கு தெரிஞ்சு அது வந்து நம்ம ஸ்கார்கிங்கோடைய ரைட் ஹேண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஸ்கார்கிங் ரொம்ப டெஸ்ட் பண்ணுற அந்த ஏப்பில் ஒருத்தர் வந்து துரத்திட்டு வந்திருக்கலாம் அண்டு நம்ம சூக்கோ அவருடைய கதையும் முடிச்சுட்ருக்கலாம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம சூக்கோவுமே இந்த குட்டி குட்டி திருட்டெல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு எபிலிட்டி கொண்டவர் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகப்படுது. அதுக்கப்புறமா நம்ம பீஸ்ட் க்ளோவ் வந்து நம்ம காங்கோடைய கையில் எப்படி அசம்பிள் ஆகுதுங்கிற மாதிரி ஒரு ஷாட் வந்து காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபைட் சீனில் நம்ம ஸ்கார்கிங் வந்து அவருடைய விப் ஸ்லாஷை வச்சு அந்த பில்டிங்கே பொழந்து பில்டிங்கை நம்ம காங் பக்கம் தூக்கி போடுற சமயத்தில் அந்த பீஸ்ட் க்ளோவை வச்சு அதை அசால்ட்டாக நம்ம காங் வந்து டேக்கிள் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கார்கிங்கை பார்த்து ஒரு லுக் விடுவார். அது உண்மையாலே வெறித்தனமாக இருந்துச்சு. சண்டைக்கு வாட இந்த வாட்டி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் விடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் ஸ்கல் ஐலாண்டோட கிங்கும் இன்னொரு பக்கம் கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸும் நிற்கிற அந்த பயங்கரமான ஷாட்டை வந்து காட்டி அதுக்கப்புறமா டைட்டில் போட்டு ட்ரெய்லரை முடிக்கிறாங்க. உண்மையாலே வெறித்தனமான ட்ரெய்லராக வந்து இருந்துச்சு. ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய தாட்ஸை மறக்காம கீழக்கவும் பட்டு இந்த வீடியோ பற்றின உங்களுடைய தாட்ஸையுமே மறக்காம கீழக்கவும் பண்ணுங்க. அண்ட் உங்ககிட்ட ஏதாவது தியரிஸ் ஆர் நீங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். காங்கன் காஜிலா ஃபேன்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்று வட்டா.